ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டை இன் பர்சன் மீட் பண்ணி வந்து பேசியிருந்தேன். அவர்கிட்ட வச்சிருந்த அந்த கான்வர்சேஷன் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் வந்து இந்த கிரிப்டோ ஸ்பேஸில் ஒரு ஓஜின்னு வந்து சொல்லலாம், ஒரு இயர்லி பார்ட்டிசிபெண்ட்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து 2016-17 அந்த மாதிரி காலகட்டத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும், இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் வந்து இல்லாமல் அதை தாண்டி எத்தீரியம் மைனிங் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணதாகவும் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக நீங்கள் மேபி இந்த பில்ட்ரனோட டாப், இந்த போன பில்ட்ரனோட டாப்பில் வந்து வந்திருந்தாலோ, இல்லை ஒரு 2021 தான் வந்து கிரிப்டோவை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சதாலோ, மிகப்பெரிய கிரீடாவோ இல்லை ரெக்ரெட்டாவோ எது வந்து இருக்கும்னா, ஆப்வியஸாக நம்மளுக்கு 2016-15 இந்த மாதிரி டைம் பீரியட்லேயே நம்மளுக்கு பிட்காயின் வந்து தெரிஞ்சிருந்தால் நிறைய பிட்காயின் வந்து வாங்கி வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த கோவிட் டைம்லேயாவது பிட்காயின் இந்த அளவுக்கு போகும், இந்த அளவுக்கு வேல்யூ அது பின்னாடி வந்து இருக்குது, இந்த நெட்ஒர்க் இவ்வளோ பெருசாக போது தெரிஞ்சிருந்தால், நம்ம இந்த கோவிட் டைமில் $4,000 கீழே பிட்காயின் போகும்போது எத்தேரியம் வந்து ஒரு $200 இருக்கும்போது நிறைய வந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணது ஆப்வியஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் எப்பயாவது நம்ம வந்து ஆப்போசிட்டாக வந்து யோசிச்சிருக்கோமா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் வந்து 2016-17 இந்த மாதிரி காலகட்டத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு, அவர் இன்னமும் வந்து மிகப்பெரிய லாஸில் இருக்காருன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கான்வர்சேஷன் மூலயமா எனக்கு நிறைய டேக்அவைஸ் பர்சனலாக வந்து இருந்தது. நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு லக்குனா என்ன, அதை தாண்டி இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும், கன்சர்வேட்டிவாக எப்படி வந்து இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தப்பில்லை, நம்ம வந்து 100x பண்ணணும், ஒரு $100 வச்சு ஒரு $10,000 பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் வந்து தப்பே வந்து கிடையாது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நானுமே அதே சைடு தான் வந்திருக்கேன். பட் ஸ்டில் ஆப்போசிட் சைடில் இன்னும் ஒரு சில விஷயங்களும் வந்து இருக்குது. நம்ம வந்து லாங் டேர்மில் வந்து கரெக்டான ஒரு பாத்தில் வந்து இருக்கணும்னா அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து பேசணும் வந்து நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ வந்து பண்ணலாமா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்குமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஒய் நாட், இது வந்து நிதர்சனமான ஒரு விஷயம் கைஸ். நம்ம இன்டர்நெட்டில் வந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு பயங்கரமாக மில்லியனர் ஆனது அப்படி இப்படின்னு வந்து இருக்கும். பட் காமனாக எந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு கிரிப்டோ இன்வெஸ்டர் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்டர் வந்து எப்படி அவரோட ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும், அதுவும் 2017-16 வந்து இருந்தோம் இன்னமும் அந்த அவர் வந்து லாஸ்ட்ல இருக்காராம். நியர்லி ஒரு 10-15 lakhs நான் அவரோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ண விரும்பல, ஜஸ்ட் ரஃபாக வந்து சொல்கிறேன். 10-15 lakhs இன்னமும் வந்து லாஸ்ட்டில் தான் வந்து இருக்கிறதாகவும், அடுத்த புல்ரன் ஒன்று வந்ததுன்னா அந்த டைமில் பிரேக் ஈவன் இல்லைன்னா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து பண்ணுறது தான் அவரோட கோலாக இருக்கிறதா வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். அவர் ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இன்னும் இன்டெப்த்தாக ஷேர் பண்ணி என்னோடய டேக்அவேஸும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். யா கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ அனாலிஸ்ட் தமிழ். ஸோ வித் தட், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நான் கொடுத்துருந்த அந்த இன்ட்ரோ மூலியமாகவே அவர் எந்த மாதிரி ஃபேஸில் இப்போ வந்து இருப்பார், என்னெல்லாம் அவர் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பார் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு லைக் 1 or 2 years பிஃபோர் கிரிப்டோவில் வந்து என்டர் ஆகி ஒரு $1,000 $1,000 கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது $10,000-$15,000 வரைக்கும் வந்து போய் அது இப்போது பேக் ஒரு $5,000-$4,000 வந்திருந்தாலே நம்ம ரொம்ப மிசரபுளாக வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். சே, அப்போவே அந்த அதெல்லாம் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்கணும். சே, இல்லைன்னா நம்ம இன்னும் அது பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு $1,000 இருந்தது, நம்ம இன்னும் வீட்டிலலாம் கேட்டு நம்ம வந்து இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ரிக்ரெட்டாக இருக்கும். இல்லை நம்ம பேரண்ட்ஸே கூட சில வாட்டி அப்போல்லாம் வந்து வாங்கியிருக்கலாமே வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்லலாம் போனதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பட் இவரோட இதுவும் நினச்சி பாருங்கள், ட்ரேடிங்குமே கூட இதை தான் வந்து சொல்லுவாங்க, ஜீரோ சம் கேமு. இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து டஃபஸ்ட்டு பிளேயர் வந்து வீக்கஸ்ட் பிளேயர் கிட்டேருந்து பிடுங்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. நான் இது மூலயமா என்ன வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான சைடை தான் வந்து பார்க்குறோம். 100x பண்ண முடியும் கிரிப்டோவில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியும். பொதுவாகவே மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விதவிதமாக கலர் கண்ணாடி மாதிரி வந்து காமிச்சு நம்ம எல்லோரையும் வந்து அட்ராக்ட் பண்ண வந்து பார்ப்பாங்க. பட் இதில் கன்சர்வேட்டிவாக இருக்கிறது தான் லாங் டேர்மில் வந்து கரெக்டான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இவர் வந்து இப்போ நம்ம
என்ன தான் வந்து சொல்லலாம், அனாலிசிஸ் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், கிரிப்டோவில் வந்து கிரிப்டோ வந்து ஒரு மேஜிக் மணி, நம்மளால் நிறைய மணி வந்து மேக் பண்ண முடியும், நம்ம அனாலிசிஸ் அது இதுன்னு சொல்லுவோம். பட் அதெல்லாம் தாண்டி நேரம், லக்கு அமைகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது கைஸ். அவர்கிட்ட பேசினது மூலயமா இதெல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அவர்கிட்ட பேசினது என்னெல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார், இந்தந்த இதுலலாம் அவர் வந்து லாஸ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரிலாம் கூட நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் வந்து பண்ணுறது. இதுலேயும் நான் மெயினாக என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, $100 வச்சு நம்ம $10,000 பண்ணால் சூப்பர், வேறு லெவல் கைஸ். பட் $100 மட்டுமே இப்போ வந்து வச்சுக்கிட்டு நான் 100x தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயம் வந்து கிடையாது. சப்போஸ் அது அந்த $100 நம்ம லூஸ் பண்ணாலோ, அந்த $100 தான் நம்மக்கிட்ட இருந்தாலோ, அதில் நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கூட ஆரம்பிக்கும் போது கூட என்கிட்ட பெரிய கேஷ் அப்படிங்கிறது வந்து இல்லை, நான் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு $200-$300 வச்சுட்டு அந்த காசு தான் என்னோடய ஒட்டுமொத்த ஃபண்டாக இருந்தது, என்னோடய ஹோப்பாக வந்து இருந்தது. அதை நான் லூஸ் பண்ணிட்டா அந்த அதை பில் பண்ணுறதுக்காகவோ, இல்லை அந்த $100 நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு $150 or $200 வந்து பார்த்திங்கன்னா $300-$400 கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிரின் பண்ணி கொண்டு போனது மூலயமா அதில் நிறைய என்னோடய டைம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டடீஸ் அதிலலாம் வந்து லூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ நான் என்ன வந்து சொல்ல வரேன்னா, அதை நீங்கள் வந்து ஒரு ஹோப்பாக வந்து வச்சுட்டு அது வந்து 100x பண்ணும், அது வந்து 50x பண்ணும் அப்படிங்கிறது உங்களோட ஹோப்பாக வந்து வச்சுக்காதீங்க. கன்சர்வேட்டிவாக கோல்ஸ் வந்து வச்சுக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிரிப்டோ வந்து நீங்கள் ரொம்ப இயர்லி ஏஜில் இருக்கீங்கன்னா, இது எனக்குமே கூட வந்து பொருந்தும், இயர்லி ஏஜில் வந்து இருக்கீங்கன்னா அது வந்து ஒரு சைடாக வந்து வச்சுக்க பாருங்கள். அண்ட் கன்சர்வேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது மூலயமா நான் என்ன வந்து சொல்லறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிட்காயின் வந்து இல்லை எத்தேரியம் வந்து இல்லை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற ஏதாவது ஒரு ஆல்காயின் வந்து நெக்ஸ்ட் புல்ரனில் ஒரு 10x அப்படிங்கிற பண்ணோன்னா அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயம். நான் என்னோடய போன வீடியோஸில் கூட வந்து பேசினது அதுதான். இப்போது யூஎஸோட எக்கனாமி அப்படின்னா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டஸ்ட்ரே $30 trillion வரைக்கும் போனனால, கிரிப்டோ மார்க்கெட் வந்து $3 trillion வரைக்கும் வந்து போனனால, எத்தேரியமோட ஆல் டைம் ஆகியே வந்து பார்த்திங்கன்னா $5,000 கிட்ட வந்து வரைக்கும் போனனால, அடுத்த சைக்கிளில் $8,000 ரொம்ப லைக்லி. ஸோ அதனால் எத்தேரியம் அகைன் வந்து ஒரு $800 வந்து போச்சுட்டானே பை பண்ணி 10x எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கன்சர்வேட்டிவான விஷயம். பட் 100x தான் நான் பண்ணுவேன்னா நீங்கள் ரொம்ப மிஸரபுளாக வந்து ஃபீல் பண்ண சான்சஸ் வந்து உண்டு. ஸோ அதனால் ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு கோலை வந்து வச்சுக்க பாருங்கள். அண்ட் நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் மீட் பண்ண சொன்னேன் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2017-16 அந்த மாதிரி பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ரொம்ப ஹைப்பாக வந்து இருந்தது இந்த எத்தேரியம் மைனிங் தானா, அதனால் நிறைய ஜிபியூஸ் வாங்கி வீட்லேயே வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண தான் வந்து சொல்லியிருந்தார். அது ஓரளவுக்கு அப்போதைக்கு ஓகேவாக தான் வந்து போயிட்டு இருந்தது தான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2017-18 அந்த மாதிரி டைம் பீரியடில் தான் கிரிப்டோ வந்து பயங்கரமாக கிராஷ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல் டைம் ஐக்கு அப்புறம் அப்படியே ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அண்ட் 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிரிப்டோ பேனோ வந்ததுனால அவர் பயந்து அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணாமல் இருந்தார் அந்த மைனிங்லாம். அண்ட் ஆல்சோ கிரிப்டோவும் வந்து கிராஷ் ஆனனால அந்த மைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகுதுலாம் வந்து பார்க்கணும்ல, எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து மைன் பண்ணுறது மூலயமா வர ப்ராஃபிட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுதா, அந்த ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது மைன் நம்ம பிரேக் ஈவனுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு இதுக்கு மேலே வேர்த் இல்லாமல் வந்து போயிருச்சான். ஸோ மைனிங்கில் பெரிய லாஸாக இருந்து தான். அண்டு ஸ்கை காயின் இந்த மாதிரி நிறைய லாஸஸ் வந்து நிறைய ஸ்கேமு நிறைய ரக் புல்லு, இப்போவே நம்மளுக்கு இவ்வளோ ஸ்கேம் இவ்வளோ ரக் புல் வந்து நடக்குதுதான் அந்த மாதிரி டைம் பீரியடில் யோசிச்சு பாருங்கள். அப்போவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துதான் அந்த மாதிரி டைம்லலாம் கிரேசி 100x 10x அங்கங்கே இஷ்டத்துக்கு நடக்குமா, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸும் வந்து இருந்தது அப்படின்னு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்து இருந்தது தான் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். போன புல் ரன் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, கோவிட் ரன், அந்த இதுலேயுமே வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணல ப்ரோ, NFTs நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன் அதுலேயும் பயங்கரமாக வந்து லாக் ஆயிடுச்சு, இப்போ 10-15 lakhs லாஸ்டில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவர் ரொம்ப இன்வால்வ்டாக ரொம்ப அவரோட ஓன் அனாலிசிஸ்லாம் வந்து பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்து பார்த்துருந்தார். ஸோ இந்த லக் அப்படிங்கிற ஒரு விஷயமோ ஒரு அமைகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மேபி அவரோட ஓன் லேர்னிங்ஸ் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் இந்த 2 cycles ஒரு 3 cycles அவர் பார்த்ததில் கண்டிப்பாக அவரோட ஓன் லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அவர் பண்ண தப்பும் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஜஸ்ட் நிறைய பேர் என்கிட்ட பேசினது மூலயமா நிறைய விஷயங்கள் நானுமே பர்சனலாக வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் எப்படிலாம் வந்து சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் செத்து இருந்திருக்கணும் ப்ரோ, டைவர்சிஃபை பண்ணி
பண்ணியிருந்துருக்கணும் ப்ரோ, இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து டிசிஏ பண்ணியிருந்துருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஜென்ரலாக என்னோட டேக்கு வைஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவான ஒரு கோல் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட்ரியாக வேறு என்ன மெயினான ஒரு விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டராக வந்து இருக்கீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து பிட்காயின் எத்தீரியமில் வந்து வச்சுக்க பாருங்கள். ரேண்டமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இப்போ டெரா லூனா கொலாப்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய டாப்பில் இருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து டவுன் த லைன் அகெயின் வந்து போயிட்டு வந்து இருந்திருக்கும். இப்போ சொலானா எங்கேயுமா வந்து கிராஷ் ஆகிருந்தது. ஸோ அதனால் எத்தேரியம் பிட்காயின் தாண்டி இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ப்ராஜெக்ட்ஸுமே அந்தளவுக்கு சஸ்டைனபிளாக டாப் டென்ல வந்து இருந்ததில்லை, எல்லாமே ஷஃபில் ஆகிட்டே தான் வந்து இருந்திருக்கும், இல்லைனா ப்ரைஸ் அந்தளவுக்கு வந்து கன்சர்வேட்டிவாக ஹோல்ட் பண்ணது வந்து கிடையாது. ஸோ மேஜராக வந்து எப்போவுமே ஸ்டேபிள்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண பாருங்கள். பிட்காயின் எத்தேரியமில் மேஜர் ஹோல்டிங்ஸ் வச்சுக்க பாருங்கள். மேபி நீங்கள் 5 to 10 years ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இதில் வந்து சொல்கிறேன். ட்ரேடர்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட லேர்னிங்காக உங்களோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் தான் வந்து இருக்கும். இன்வெஸ்டர்ஸு லைஃப் ஸ்டைல் வந்து வேறு லெவலில் ஷிஃப்ட் பண்ணணும், பெரிய லெவலில் போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ கன்சர்வேட்டிவாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெயினான ஒரு விஷயம் ஓகேங்களா, யாரையும் வந்து நம்பி எக்ஸ்சேஞ்சஸில் வச்சுக்கிறது. இந்த மாதிரியும் நிறைய பேர் எனக்கு வந்து எஃப்டிஎக்ஸ் மொத்த ஃபண்ட்ஸ் லாக் ஆயிருச்சு ப்ரோ, இந்த மாதிரிலாம் கூட வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நானுமே கொஞ்சம் எஃப்டிஎக்ஸ் மூலியமாக லூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஹார்ட்வேர் வாலெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வேலெட்டில் வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் நிறைய என்னெல்லாம் வந்து சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பியிருந்தோம் கிரிப்டோ மார்க்கெட் வந்து அகெயின் இந்த மாதிரி ஒரு நிலமெல்லாம் வராது, சீசனல் மார்க்கெட்டாக வந்து இருக்காதுன்னு, எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ அதனால் உங்களோட ஹோல் லைஃப் சேவிங்ஸில் இதில் வந்து வச்சுக்காதீங்க, மற்ற மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்லையாக இருக்கட்டும் லிக்விட் கேஷாக வந்து வச்சுக்க பாருங்கள். இதெல்லாமே வந்து ஒரு மெயினான வந்து டேக் அவைஸ் நம்ம வந்து 3 years, 4 years நம்ம இந்த மாதிரி வந்து இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுக்காதீங்க. லைஃப் வந்து எந்த மாதிரி வேணால் வந்து மூவ் ஆகலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க. வாட் எவர் கம்ஸ் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் ரியாலிட்டியில் வந்து இருக்கணும், ரியாலிட்டி செக்கோடு வந்து இருங்க. அண்டு ட்விட்டர்லேயோ இல்லை நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் நிறைய விதமாக வந்து போடலாம், அவன் வந்து நான் இப்போ பர் டேக்கு க்ரோர் கணக்காக வந்து பண்ணுறேன், பர் டேக்கு லேக்ஸ் ஆஃப் டாலர் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட ஓன் ஸ்பெண்டிங் அவங்களுக்கு வந்து இருக்கும், மேபி அது ஃபேக் பண்ணுறதாக வந்து இருக்கலாம். அவங்களுக்கு பெருசாக தெரிகிற நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து சின்னதாக தெரியும், நம்மளுக்கு பெருசாக தெரிகிற விஷயம். ஸோ நம்ம ஜஸ்ட் அவங்களோட லைஃப் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து பார்த்து அட்மையர் பண்ண வேணாம், அது நம்மளுக்கு பெரிய அளவு வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க நம்ம பெருசாக நினைக்கிற ஃபண்ட்ஸே வந்து லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து சொல்ல வரேன், மேபி வேறு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ. அதனால தான் நான் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணேன்னு நினச்சிருந்தேன். யா கைஸ், இன்னும் ஒரு சில விஷயங்களோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். மெயினாக கைஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாவோ இல்லை இது ஒரு லைஃப்க்கு ஒரு ஆப்டா இந்த இடத்துலையும் ஒரு ஆப்டான ஒரு விஷயமா இருக்கும், அதை வந்து பாருங்க. எல்லாருமே ஜெயிக்கணும் என்ன சார் இருக்குது, என்ன ஓட்டப்பந்தயம் வாழ்க்கை சார், நம்ம சாவ பிறந்தோம் சாவ போகிறோம், இது நடுவில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், காசு இருக்கிறவனா, மனசில் யாருக்கு அமைதி இருக்கும் சார், அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நீங்கள் ஸோ வெற்றின்றது மன அமைதி தான், ஜேர்னி தான் சார் முக்கியம். டெஸ்டினேஷன் வந்து ஒருத்தர் இங்கே நிற்கலாம், ஒருத்தர் அங்கே நிற்கலாம், ஒருத்தர் அங்கே போகலாம், அந்த இங்கே எங்கே யார் நின்னாலும் அந்த டைமில் அவன் மைண்ட் எப்படி இருக்குது, மனசில் எவ்வளோ அமைதி இருக்குது. நமக்காக ஒன்று பண்ணோம், உலகமே இருக்குன்னா கூட நமக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நம்ம நம்ம விருப்பத்துக்கு பண்ணோம், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு போயிடுறது தான் வெற்றி சார். எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து இந்த வீடியோ கிளிப் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதில் நிறைய டேக்அவேஸ் இருந்தது. அந்த ஆல்சோ அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை, நீங்கள் அவ்வளோ பணம் பண்ணால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடையவே வந்து கிடையாது. நானுமே முன்னாடி விட என் லைஃப் வந்து பெட்டராக சேஞ்ச் ஆனாலும் முன்னாடியே நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு நினச்ச பல டைம்ஸ் வந்து உண்டு. ரீசெண்ட் டேஸாக என்னோடய மைண்ட் தாட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது, மைண்ட் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நான் முன்னாடியே வந்து ஹாப்பியாக வந்து இருந்தனோ, இப்போ தான் வந்து ரொம்ப மிசரபுளாக வந்து ஃபீல் பண்ணுறனோலாம் வந்து தோணி இருக்குது. ஸோ மணி டசன்ட் மேட்டர் கைஸ், நம்ம நினச்சா நம்ம வந்து ஹாப்பியாக வந்து இருக்கலாம், இந்த மாதிரி போனால் தான் ஹாப்பியாக வந்து இருக்க முடியும், இந்த மாதிரி கோலுக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜேர்னி வந்து ஜாலியாக வந்து வச்சுக்க வந்து பாருங்கள். பியர் ப்ரெஷர்ஸ் நிறைய வந்து இருக்கலாம், அவன் இப்படி பண்ணுறானே இவன் அப்படி பண்ணுறானே. நீ 2017 கிரிப்டோ ஸ்பேஸில் வந்துருக்க, ஒரு ரூபா கூட வந்து ப்ராஃபிட் பண்ண இல்லையா, இப்போ நேற்றுக்கு வந்தவங்களாம் மில்லியன் டாலர்ஸ்லாம் வந்து சம்பாரிச்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆகிட்டானேலாம் வந்து இருக்கலாம். நீங்கள் அந்த நினச்சலாம் வந்து வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் உங்களோட
ப்ரேயர் வேர்ஷனை விட பெட்டராக எப்படி வந்து வரலாம், நிறைய லேர்னிங்ஸ் எப்படி வந்து கொண்டு வரலாம், எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய ஓன் லேர்னிங்கில் வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ஜேர்னியை வந்து டுகெதர் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போவோம். சக்ஸஸ் அப்படிங்கிறதே கிடையாது கைஸ், டுகெதர் வந்து ஹாப்பியாக வந்து கொண்டு போகிறோம், நம்ம ஹாப்பியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து கோலு. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியோ இல்லை ஏதாவது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேக்அவே வந்துருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சீக்கிரம் மறக்காம வீடியோ. பாய் பாய்.